தோழர் வணக்கம். தோழர், உங்கள் டானாகரன் வந்து சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இங்கே மார்க்சிய கிளாஸ்க்குள் உட்காந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய புத்தகங்களோட ரெஃபரன்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ ஒரு நல்ல இயக்குனருக்கு வந்து புத்தகங்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக இதில் பின்னாடி நின்று பேசுகிறோம். இங்கே கூட தாய்ங்கிற ஒரு புத்தகத்தை 150 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு புத்தகத்தோட தாக்கம் ஒரு இயக்குனருக்கு விஷுவல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு படம் ரெண்டு படம் நம்ம தாட்ஸில் இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். சரி, ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் சினிமாவில் நம்ம நகர்ந்து போகிறோம், புத்தகம் இல்லாமல் நகர்த்தவே முடியாது. இன்றைக்கி பெரிய பெரிய படைப்புகள் மலையாளத்தில் வருதுன்னா அங்கங்கே ரைட்டர்ஸ் தான் அவங்களோட படிப்பு ஆளுமை. அதனால தான் மலையாள சினிமா வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டான ஃபிலிம்கள் எடுத்துட்டு வராங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும், ஒரு இயக்குனர் வந்து பெருசாக மேலே வரணும்னா புத்தகம் இல்லாமல் வர முடியாது. வர முடியாது. ஏன்னா நல்ல இயக்குனர்கள் நம்ம பார்க்குறோம். வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், பா ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், எல்லாருமே வாசிக்கிறவங்க. ராம எல்லாருமே வாசிக்கிறவங்களா இருக்காங்களா தோழர்? ஸோ உங்கள் வாசிப்பு அனுபவங்கள் இருக்குல்ல தோழர், அதை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியும். எனக்கு வாசிப்பு அனுபவங்கள் வந்து சமீப புத்தகம் எனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அது இருந்துச்சு. அங்கே ராமேஸ்வரத்தில் வந்து பயிலரங்கம் சொல்லியே வச்சு நடத்துனாங்க அவங்க. அண்ணன் முருகதாஸ் அண்ணன் முருகேசன் அவங்களாம் சமூக விஞ்ஞான பயிலகம்னு ஒன்று வைத்தினாங்க. என்னென்னா புத்தகங்கள் படிக்கிறது, புத்தகங்களை பகிர்றது, நிறைய புத்தகங்கள் வெளியில் போய் வெளியீடுக்கு போய் கலந்துக்கிட்டு அந்த புத்தகங்களை வாங்கிட்டு வந்து சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயிலரங்கமே ஒன்று வச்சு நடத்துனாங்க, சமூக விஞ்ஞான பயிலகம் அப்படின்னு சொல்லி. அங்கிருந்தான் எனக்கு புத்தகங்களுக்கான படிப்பும். அதுக்கப்புறம் காவல்துறையில் நான் வந்ததுக்கப்புறமும் புத்தகங்களை தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி புத்தகங்கள் தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. புத்தகங்கள் தான் நம்மளை சிந்திக்க வச்சுருக்கு. புத்தகங்கள் தான் ஒரு வேலையை விட்டு வந்து இங்கே நம்மளை வேலை செய்ய வச்சுருக்கு, இயக்க வச்சுருக்கு. அதனால் புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் காவல்துறை சொன்னோன்னா எனக்கு ஒன்று படிச்சு தோழர், 286 ஸ்டால் பார்த்தீங்களா தோழர், நினைக்கிறேன் புத்தகம் படிக்கிறதுனால வரும், நிறைய பேசுறது மூலம் வரும், சமூகத்தோட நம்ம கலந்துரையாடல் மூலம் தான் வரும். அப்படி இருக்கும்போது அங்கே தொடர்ச்சி அங்கே அந்த அது அந்த அவரோட வளர்ச்சி அங்கே இருக்க வைக்கல நம்மளை நம்மளை வந்து நகர்த்துதுங்கிட்டு. அந்த படத்தில் கூட தோற்ற அதிகாரியா தலைவாசல் யாரோ ஒருத்தர் இவர் மதுசூதன் தோற்ற அதிகாரியா வருவார். அந்த அழுத்தங்களை நீங்களும் சந்திச்சிருப்பீங்க முரண். அந்த இடம் அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கக்கூடிய இடம். அங்கே ஒரு 50% என் ட்ரைனிங்ல நான் அனுபவிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்ட்ட கலெக்ட் பண்ணி எடுத்தோம். உங்க வாசிப்போட அழுத்தம் தெரிஞ்சிருக்கேன். அந்த புத்தகம் தெரிஞ்சு நீங்க தொடர்ச்சியா நல்ல படங்கள்லாம் சமூகத்துக்கு கொடுக்கணும். நன்றி. உங்க படத்துல எழுத்தாளர்ல நன்றி தோழர், நல்ல சிறப்பு தோழர், நன்றி.